ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசி ருசி ரெசிபிஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மூக்கற்றும் கீரையும் முருங்கீரையும் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், முருங்கீரை ஒரு கப்பு அலசி எடுத்திருக்கேன். மூக்கற்றங்கீரைன்னு சொல்லி உங்களுக்கு கீரை கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதனோட இலை பாருங்கள் இப்படி இருக்கும். இது வந்து உடம்பு வலி, எலும்பு சம்மந்தப்பட்டமான வலி, கை வலி, கால் வலி, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப 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 நல்ல மருந்து. இது மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த மூக்கற்றங்கீரையும் காம்பு கூட நம்ம வந்து கொதிக்க வச்சு சூப்பு போட்டு குடிக்கலாம். உடம்பு வலி ரொம்ப இதுவாக கேட்கும். இது பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நான் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அந்த சட்டியில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஆரம்பத்தில் இந்த மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு பொன் வறுவலாக வறுத்துக்கிட்டு பொன் வறுவலாக வரும்போது இந்த பூண்டை போடணும். பூண்டை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு உப்பு போடும், தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு போட்டு முதல்ல இந்த மூக்கற்ற கீரையை போடணும். அதை அரிஞ்சு, சிறுக அரிஞ்சு வச்சு அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். மூடி வச்சோம்னா அது வெந்துடும், கொஞ்சம் பாதி ரெக்கார்டு வெந்துடும். இப்போ பாதி கீரை வெந்து வந்துருக்கு. இப்போ இந்த முருங்கைக்கீரையை அது கூட போடணும். அலசி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை அதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். இப்போ அந்த கீரை 2 நிமிஷம் கழித்து அந்த கைவிடாமல் கலரணும். உதித்தி உதித்தியாக வர்ற வரைக்கும் கலறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாத கலர்னா Thank you.
வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் மிளகு தூள் போடணும். ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகு தூள், கொஞ்சோண்டு நெய்யில் நெய் கொஞ்சம் போட்டுடணும். ரொம்ப சுவையா நெய் வாசனையா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிளகு நெய்யில் பொறிச்சு போடுவோம், அதுக்கு பதில் இப்போ மிளகு தூளை அப்படியே போட்டுட்டு நெய் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிட்டோம்னா கீரை ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஊற்றிட்டு வந்துச்சுமா, தண்ணி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கீரை ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணுங்கள். பாய்.